எல்லாரையும் மாதிரி சராசரியாக இப்போது எல்லோரும் கோவிடுக்கு அப்புறம் வெப்சீரிஸ் மூவிஸ் இந்த மாதிரி ஜாஸ்தி மூவிஸ் முதல்லேருந்து உண்டு சீரீஸ்லாம் ஜாஸ்தியாக பார்க்க ஆரம்பித்தது இதுக்கப்புறம் தான் டிபிக்கல். ஸோ எஸ் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து எப்படின்னா இப்போது நம்மளுக்கு இந்த மார்வல் மூவிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டைம் லைன் வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபேஸ் ஒனில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மூவிக்கும் 22nd மூவிக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு வந்து இது பார்க்குறப்போ வந்து எனக்கு அதே ஃபீல் தான் வந்தது. ஒரு ஃபர்ஸ்ட் சீனில் நடந்த ஒரு விஷயத்துக்கும் லாஸ்ட்டில் இப்போ கொண்டு வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க என்ன நடந்திருக்காங்க உள்ள அப்படிங்கிற மாதிரி. இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் சீனில் என்னோடய கண்ணோட்டத்தை மட்டும்தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஞ்சன்ஸ் அண்ட் ட்ராகன்ஸ்னு ஒரு கேம் அந்த பசங்க நாலு பேர் விளையாண்டுருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாகவே அந்த ஒரு கேம் மட்டும்தான் இந்த ஒரு மொத்த சீரியஸுமே அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஹஞ்ச். அந்த ஒரு சூப்பர் வில்லன்ட்டேருந்து எப்படி அவங்க தப்பிக்கிறாங்க அப்போ அதே தான் திரும்ப ஒரு அந்த கேம் டிபெண்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது ஃபோர்த் சீசன் பிகினிங்கில் கூட கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்துருக்கும் ஒரு கேம் ஒன்று ஃபர்ஸ்ட் எபிசோடில். ஸோ அது ஒன்று அது எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப கனெக்டான ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா இந்த ஹாக்கின்ஸ் வந்து நம்ம சுழல் பார்த்துருப்போம். சுழலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பலூர்ன்ற ஒரு வில்லேஜ் வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும், எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு அந்த ஒரு டயலாக் கூட இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு சீஃப் இருக்கார், அவருக்கு வந்து எல்லாத்தையுமே அந்த வில்லேஜில் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன வில்லேஜ் நம்மளுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். இந்த இடத்துல இது இருக்கும், அந்த உட்ஸில் வந்து ஒரு ரயில் ட்ராக் ஒன்று போவோம், அதுக்குள்ளே போனால் இந்த மாதிரி ஒரு லேக் ஒன்று வரும், அந்த மாதிரி அது வந்து செகண்ட் சீசன்லேயே நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். அது இன்னொரு விஷயம் நம்ம வந்து இப்போது நோட் பண்ணுறது என்னென்னா கேரக்டரைசேஷன் ஃபர்ஸ்ட் சீசனில் சின்ன பசங்களாக இருந்திருப்பாங்க. இன்னும் இந்த சீரீஸில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா பசங்க வளர்ந்துட்டுருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் சீசனில் ஒரு மாதிரி இருப்பாங்க, அவங்க வந்து இப்போது வளர்ந்துட்டாங்க. ஆனால் இந்த இது நடக்க டைமில் என்னென்னா 1983, 1984, 1985, 1986 இந்த நாலு வருஷத்தில் தான் அந்த நாலு சீசனுமே நடந்துற மாதிரி காட்டியிருப்பாங்க. நம்மளுக்கு அந்த லூக்கஸோ டஸ்டின் அவங்க தான் என்னோடய பர்சனல் ஃபேவரட் கேரக்டர். அவங்க தான் ஒரு அந்த பையன் வந்து ரொம்ப சைல்டிஷாக இருப்பான். சின்ன சின்ன விஷயம் பேட் மேன் இஸ் கம்மிங் அப்படின்னா வந்து மேட் ஹென் அப்படின்னு இன்டர்பிரட் பண்ணிருப்பான். ஆனால் அதே சமயம் லாஸ்ட் சீசனில் வந்து அவனோட இன்டெலிஜென்ஸ் வந்து வேறு லெவலில் கொண்டு போயிருப்பாங்க. அந்த அப்சைட் டவுனில் இருக்கிறப்போ அவங்க அப்சைட் டவுனில் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இவன் கண்டுபிடிக்கிறதும் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறது அந்த விஷயம்லாம். அப்புறம் டெக்னிக்கல் சைடில் சொல்லணுன்னா அந்த கேமரா வந்து ஒரு இப்போ அப்சைட் டவுன் உங்களுக்கே தெரிஞ்சுக்கலாம், மேலே ஒன்று கீழே அந்த மாதிரி ஒரு டாப் ஆங்கிள்லேருந்து கேமரா வந்துட்டுருக்கோம். இவங்க பைக்கில் நாலு பேர் சைக்கிளில் போயிட்டுருப்பாங்க, அப்படியே கேமரா போகிறப்போ அதே ரோட்டில் அவங்க வந்துட்டுருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது கூஸ் பம்ஸாக இருந்து பார்க்குறப்போ அந்த சீன்லாம் பார்க்குறப்போ. அதே மாதிரி இன்னொரு சீன்லேயும் அந்த டிஸ்கஷன் இவங்களுக்குள்ளே நடக்கிற டிஸ்கஷனே ஒரு மாதிரி இன்டலெக்சுவலாக இருக்கும் எல்லாமே. நம்மளுக்கு வந்து அதை பற்றி ஓகே நம்மளுக்கு வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை பற்றிலாம் வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் இதெல்லாம் நம்ம வந்து ஸ்கூலில் வந்து அப்படியே விட்டுருப்போம். இதை பார்க்குறப்போ அதெல்லாம் பரவாயில்ல மாதிரி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு இது நம்மளுக்கே கனெக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம படிச்சுட்டு வந்தது நம்ம படிக்காமல் விட்டது அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். எனக்கு அது ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சது. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது வந்து கண்டினியூஷன் தான். ஃபர்ஸ்ட் சீசனில் ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து ஒருத்தர் ஒரு கேரக்டர் பென்னி ஹமோன்ஸ்னு ஒரு கேரக்டர் அவர் வந்து கொண்டிருப்பாங்க. அதே அவரோட ரெஸ்டாரண்ட் வந்து அவர் மட்டும்தான் மேனேஜ் பண்ணிருப்பார். அது வந்து லாஸ்ட் ஃபோர்த்து சீசனில் வந்து அந்த இடத்துல வந்து இந்த லிக்கர்லாம் சாப்பிட்ற இடமா வந்து அந்த பசங்க மாற்றிருப்பானுங்க, யாருமே எதுக்கு இருக்க மாட்டாங்க. அது வந்து நான் அதை பாஸ் பண்ணி பார்த்தேன், அந்த இடம் தான் இது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பென்னி ஹமோன்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக அவர் ஒரு ஃபேவரட் கேரக்டர். ஏன்னா அவர் வந்து ஒரு லெவனுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஹியூமனிட்டியை காட்டினவர். அவர் ஒரு ஃபுட்டு அந்த பொண்ணுக்கு அவர் தான் கொடுத்துருப்பாரு, கனிவாக பேசியிருப்பார். லேபில் வேறு மாதிரி ஒரு லைஃப் அந்த பொண்ணுக்கு, இங்கே வந்து அந்த மாதிரி அவர் பண்ணியிருப்பார். அவர் வந்து இருந்தார்னா ஜிம் ஹாப்பர் மாதிரி அவரும் ஒரு கேரக்டராக இருந்திருப்பார் அப்படிங்கிறது என்னோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு தாட். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இன்னொன்று அந்த மற்ற டெத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் தேவையான ஒரு டெத்தாக தான் இருக்கும். இப்போ பார்புன்ற ஒரு கேரக்டர் இருப்பாங்க, நிறைய சீசன் நிறைய மீம்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் சோஷியல் மீடியாவில். அதில் வந்து அவங்களோட டெத் இவங்க வந்து இருக்கலாம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து அது அந்த பொண்ணோட அந்த கேரக்டரோட டெத்து தான் நான்சியோட மொத்த கேரக்டரைசேஷனையே வந்து பில்ட் பண்ணுது. அடுத்த இதில் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபன் லவ்விங் அந்த மாதிரி ஒரு கேரக்டராக தான் அது அந்த நான்சியோட கேரக்டர் இருக்கும். அதுக்கப்புறம் கன் எல்லா சீசன்லையும் கன் எடுத்துட்டு ஒரு விஜயசாந்தி மாதிரி ரொம்ப சூப்பராக கேரக்டர் கொண்டு வந்திருப்பாங்க. அவங்கள நான் நோட் பண்ணது வில்லோட ஹவுஸ், வில் பயஸோட ஹவுஸ் வந்துட்டு அவங்க அம்மா அந்த வால் வந்து உடச்சிட்டு இருந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் சீசனில். அதுக்குள்ளேருந்து தான் அவங்க பையன் வந்து அதுக்குள்ளே தான் இருக்கான் அப்படின்னு வச்சுட்டு உடச்சிட்டு இருப்பாங்க. அதே வந்து தேர்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் கரெக்டாக பேட்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த பெயிண்ட்டுக்கும் அதுக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும்.
அது வந்து ஒரு அவங்களோட ஒரு மேக்கிங் ஃபில்ம் மேக்கிங்க ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப டீட்டெயிலிங்காக பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எடி மன்சன், அது வந்து இப்போது எல்லாருமே ஒரு ஃபேவரட்டான ஒரு கேரக்டராக மாறிட்டார். ஒரு லாஸ்ட் ஒரு சீசன்லேயே ஸ்டேஜ்லேயே அவரை வந்து அளவு விட்டாங்க, ஏன் நீங்கள் வந்து உங்கள் கேரக்டர் வந்து இறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்லாம் சொல்கிறேன். அது என்னென்னா இப்போ நான் வந்து சும்மா அந்த மாதிரி கூகுள் பண்ணுவோம் இல்லைங்களா, ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் பார்க்கும்போது எடி மன்சனோட கேரக்டர் வந்து எனக்கு அது அந்த மன்சன்ற கேரக்டர் வந்து கொஞ்சம் மைண்டில் நான் புக்ஸ்லாம் கொஞ்சம் இங்கே இருக்கிறவங்க அளவுக்கு இல்லை கொஞ்சம் படிப்பேன் நான். இந்த எப்படி இந்த சீரியல் கில்லர்ஸ் பற்றி ஒரு புக் இருக்குது, அதில் வந்து இந்த ஷாரன் டேட்ஸ்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்க 1969 அவங்கள வந்து ஒரு கல்ட்டு கொண்டுட்டாங்க. கல்ட்னா இந்த இதில் வர மாதிரி தான், அதனால தான் இந்த இதுலேயும் அந்த மாதிரி கல்ட்டு பற்றி அந்த ஜேசன்ற ஒரு கேரக்டர் வந்து அவங்க நிறைய பேர் அந்த மாதிரி கண்ட்ரி ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்காங்க, ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்க. ஜேசன்னா அந்த கிறிஸியோட பாய் ஃப்ரெண்டு, அந்த பையன் பேஸ்கெட் பால் கேப்டன் அந்த பையன், அவன் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பான். இப்போது வந்து எடி மன்சன்ற கேரக்டர் வந்து எடி வந்து பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிட்டாரிஸ்ட், ஒரிஜினலாக ரியல் லைஃப்பில் இருந்த ஒரு கிட்டாரிஸ்ட் ஒருத்தர் எடி ஹேலன்னு, அதையும் நோட் பண்ணியிருந்தேன். எடி ஹேலன், ஆமாம், அவரோட கிட்டத்தட்ட ஃபிசிக்கலி பார்த்தீங்கன்னா அவர் மாதிரியே இந்த ஹேர் ஸ்டைல்லாம் அந்த மாதிரியே வச்சுருப்பாங்க அவர் அந்த டைமில் இருந்தவர். இன்னொன்று மன்ஸ் சார்லஸ் மன்ஸ், அந்த ஷாரன் டைட்ஸ்னு சொன்னாங்க இல்லைங்களா, அவங்கள வந்து குழப்பண்ண அந்த கல்ட்டோட தலைவர் பேர் வந்துட்டு சார்லஸ் மேன்சன். கிட்டத்தட்ட அந்த ரெஃபரன்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக தான் எடி மன்சன்ற அந்த மன்சன்றது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஒரு ஆம்னியஸாக இருந்துச்சு எனக்கு கேட்கறதுக்கு. அது கேட்குறப்போ அதனால் நான் கூகுள் பண்ணப்போ அந்த கரெக்டாக அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரே மாதிரி சவுண்ட் வர மாதிரி அந்த மாதிரி நேம் வச்சுருந்தாங்க. அதுவும் நான் கூகுளில் அந்த விஷயம் நான் கூகுளில் பார்க்கல, மேபி அந்த அந்த இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கலாம் இந்த பேர். இருந்தாலும் இவர் வந்து ஒரு பியூரான ஒரு சாதாரணமான ஒரு நல்லத்தனமாகவே இவர் காட்டியிருப்பாங்க. எந்த ஒரு தப்பான ஈவிலான ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரிலாம் காட்டியிருக்க மாட்டாங்க. இன்னொன்று என்னென்னா செகண்ட் சீசன் எண்டில் வந்துட்டு ஸ்டீவ்க்கு அடிபட்டிருக்கும், பில்லி அட்டாக் பண்ண அடிபட்டிருக்கும். அப்போ வந்து மேக்ஸ் வந்து ஒரு மாதிரி கண்டபடி ட்ரைவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த லேடி கேரக்டர் இருக்குங்க, கேர்ள் கேரக்டர் அந்த பொண்ணு. அதே அதோட கண்டினியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து சீசனில் மேக்ஸை வந்து ட்ரைவ் பண்ணவே கூடாது, இல்லை இல்லை நீ பண்ணாத அப்படின்னு சொல்லுவான். அது எதுக்கு இவன் எப்படி சொல்கிறான் அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு. அப்புறம் தான் அது அந்த ஞாபகம் வந்தது. அவன் ரொம்ப கண்டபடி ஒரு காரை கொண்டு போய் போர்டுலாம் அடிச்சு அந்த மாதிரிலாம் அவன் ட்ரைவ் பண்ணியிருப்பாங்க. சின்ன சின்ன கண்டினியூஷன் நம்ம வந்து மூவிஸில் பார்க்குற கண்டினியூஷன் வந்து இவங்க சீரீஸில் வருஷக்கணக்காக எடுக்கிற சீரீஸில் வந்து இவ்வளோ டீட்டெயிலிங்காக மைன்யூட்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு விஷயமாக தான் இருந்தது. அதே மாதிரி இன்னொன்று வந்து டஸ்டன் வந்துட்டு தேர்டு சீசன் எண்டில் வந்து நான் தியேட்டரில் உட்காந்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஃபியூச்சர் பேக் டு த ஃபியூச்சர் மூவி பார்த்துட்ருப்பாங்க. அப்போ வந்து எரிக்கா கிட்டே கேட்பார், இந்த மாதிரி பேட்டரிஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா, நான் எதுக்கு பேட்டரிஸ் வச்சிருக்கணும்னா நான் எப்போவுமே வச்சிருப்பேன் அப்புறம் இல்லை. அது அந்த ஒரு சின்ன ஒரு டைலாக் தான். இப்போது ஃபோர்த் சீசனில் அந்த பேக் வந்து கீழே வைப்பாங்க, அந்த க்ரீல் ஹவுஸ்க்கு இவங்கெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ண போவாங்க, இந்த க்ரீல் என்ன இருக்குது அங்கே அப்படின்னு சொல்லி போவாங்க. அப்போ வந்து அந்த டார்ச் லைட் எடுத்து ஸ்டீவ் கீழே கொடுத்துட்டு பேக்கு கீழே போடுவான் அந்த டஸ்ட்டுன்னு. அப்போ கீழே வந்து நாலு பேட்டரி வந்து ஒரு பேக்கப் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த சின்ன கண்டினியூட்டிஸ் தான். இதெல்லாம் வந்து நம்ம மார்வல் மூவிஸ் டிசி மூவிஸில் பார்த்துருப்போம். நம்ம இங்கே தமிழ்நாட்டில் சீரீஸாக வரலனாலும் மூவிஸில் தான் இருக்கும். சீரீஸில் வந்து இவ்வளோ மைன்யூட்டாக எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஃபர்ஸ்ட் சீசன் எண்டில் லாஸ்ட் இந்த கண்டினியூட்டி இதில் மட்டும் நான் கொஞ்சம் ஒரு ஜாஸ்தி நோட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் சீசன் எண்டில் எப்படி வெக்னா எப்படி டிஸ்இன்டிகிரேட் டெமோகார்கன் எப்படி டிஸ்இன்டிகிரேட் ஆகுதோ அந்த வாலில் போய் இதுபட்டு அந்த மாதிரி தான் இருப்பான். அதே மாதிரி லாஸ்ட் சீசனில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வால்யூமில் வெக்னா அந்த பையன் 0-1 கேரக்டர் அவர் வந்துட்டு அதே மாதிரி அப்சைட் டவுனுக்கு வந்து 11 உள்ளே தள்ளுற மாதிரி அந்த மாதிரி அதே கொஷன் கேட்பாங்க. இது வந்து ஒரு சிலையான ஒரு டீட்டெயிலாக இருக்கும், பட்டு நான் அது பார்க்குறப்ப டக்குன்னு அதான் தோணுச்சு அந்த ஃபர்ஸ்ட் சீசனில் அதே மாதிரி நடந்ததுண்டு. சீசன் ஒனில் வந்து ஃபர்ஸ்ட் சீனில் அந்த வில்லை வந்து அந்த அப்டேட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த டெமோகார்கன் என்னோட நான் நோட் பண்ண விஷயம் இது, ஆனால் அது பொய்ய இதாக கூட இருக்கலாம். அது வரைக்கும் டெமோகார்கனுக்கு வந்துட்டு இந்த சயோனிக் எபிலிட்டிஸ்லாம் எதுவும் கிடையாது, இந்த டெலிபதிக் அந்த சூப்பர் பவர்லாம் எதுவுமே கிடையாது இல்லைங்களா, கரெக்டாக டெமோகார்கனுக்கு அந்த மாதிரி எபிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது, பார்வையில் அந்த லெவன் மாதிரி அந்த சூப்பர் பவர்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் சீனில் அந்த லேட்ச் வில் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போய் லாக் பண்ணிக்குவோம், அந்த லேட்ச் மட்டும் தானாக ஓப்பன் ஆகும் ஃபர்ஸ்ட் சீனில். அது வந்து கண்டிப்பாக டெமோகார்கனாக இருக்கிறது சான்ஸ் இல்லை, ஏன்னா அதெல்லாம் உடச்சிட்டு வந்தோம். இது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த வெக்னா வந்து அந்த உள்ளே போனாங்க இல்லைங்களா அப்சைட் டவுன், அந்த ஆள் வந்துட்டு திரும்ப வந்து அவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வில்லை வந்து அப்டேட் பண்ணியிருப்பான்
அப்படிங்கிறது என்னோட சின்ன ஒரு இது. நான் இதை பற்றி நான் ரொம்பலாம் கூகுள் பண்ணல, மேபி இருக்கலாம் அது மாதிரி. ஆனால் அந்த இது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது அந்த டெமோகார்னு ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் ஒன்று கொடுக்கும், அதே சவுண்ட் தான் வந்துச்சு. அது தெரில, மேபி நம்மளை ஆடியன்ஸை கம்ப்ளீட் கன்ஃபியூஸ் பண்ணுறது. ஏன்னா டெமோகார்னோட ஃபேஸ் அந்த ஃப்ளவர் லைக் அந்த எதுவுமே காட்ட மாட்டாங்க அந்த சீனில், ஒரு நார்மலான ஹியூமன் ஃபேஸ் பட் அந்த லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் கொஞ்சம் நீளமாக இருக்கும், அசிஷன் வெக்னாக் இருக்கிற மாதிரி அந்த அது தெரில, அது கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். இன்னொன்று வந்து சீசன் ஃபோர் பிகினிங்கில் வந்து அந்த இதில் எல்லாமே எல்லா கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த இதுக்குமே வந்து அவங்க ஒன்றும் தேவையில்லை அப்படி தேவையில்லாத விஷயம் எதுவுமே வச்சுருக்க மாட்டாங்க இந்த சீரீஸில் அப்படின்னு பார்க்குறப்போ. ஒரு எபிசோடே சீசன் டூவில் வந்துட்டு லாஸ்ட் சிஸ்டர் அப்படின்ற ஒரு எபிசோடு, அது ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு இந்த ஒரு தேவையை ஸ்கிரிப்டுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயமாகவே இருக்குது. அந்த ஒரு சிஸ்டர் தெரியும், இவங்க 11 வந்து அந்த சிட்டிக்கு போவாங்க இல்லைங்களா, சின்ன வயசில் அந்த 8 ஒருத்தாங்க காளி அப்படின்ற கேரக்டர். இந்த சீசன் ஃபோர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கிராஸ் வேர்ட்ஸ் வந்து பிரசல் வந்து அவர் பிரன்னர் வந்து ஃபில் பண்ணிருப்பார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் ஆஃப் சிவா அப்படின்னு இருக்கும், அது காலின்னு ஃபில் பண்ணியிருப்பார் அந்த இடத்துல. மேபி என்ன எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க ரிஃபர் பிரதர்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை, அவங்க வந்து கண்டிப்பாக வேஸ்ட் பண்ண மாட்டாங்க எந்த கேரக்டரும். ஹாக்கின்ஸ் இதுக்கு வந்ததுக்கப்புறம் ஹாக்கின்ஸ் வந்து இப்போ அப்சைட் டவுன் ஆகிடுச்சு இந்த சீசன் எண்டில். இதுக்கப்புறம் மேபி அந்த பொண்ணோட அந்த 8 காலியோட ஹெல்ப் வந்து கண்டிப்பாக இவங்க இந்த 11 வந்து தேவைப்படும், தனியாக பண்ண முடியாது அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து என்னென்னா, அந்த டெரி ஐவ்ஸுங்கிறவங்க வந்துட்டு ஆலிஸ் க்ரீலா இருக்கு, டெரி ஐவ்ஸுங்கிறது லெவனோட அம்மா பயாலஜிக்கல் மதர், அவங்க வந்து ஆலிஸ் க்ரீலா இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த க்ரீன் ஹவுஸில் ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஞாபகம் இருக்காது உங்களுக்கு, எப்படி வந்து அந்த ஃபர்ஸ்ட் வெக்னா வந்து அந்த ஒரு ஃபேமிலியை கொள்வீங்களா, அவங்க ஃபேமிலி அந்த பையனை ஹென்ரிக் க்ரீலா, அவங்க அம்மாவை கூட மட்டும் நம்ம இப்போ காட்டிட்டாங்க ஸ்க்ரீனில். ஆனால் அந்த சிஸ்டர் வந்துட்டு அந்த விக்டர் ட்ரெயில் வந்து இதுக்கு வந்ததுக்கப்புறம், ரியாலிட்டிக்கு வந்ததுக்கப்புறம், கான்சியஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து கீழே படுத்திருக்கும், பட் ஆனால் கண்ணிலேருந்து பிளட் வந்துருக்கும். அந்த கண்ணிலேருந்து பிளட் வந்துருக்கு, ஓகே அது டெத்து தான் போல இருக்குது, அது வந்து சின்ன பொண்ணுங்கிறதுனால அவங்க அப்படி காட்டல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நன்றி. ஆனால் சீசன் 8-7 வந்துட்டு, சாரி எபிசோட் 7 வந்து அந்த அந்த 1 வந்து அப்சைட் டவுனுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் 11 கண்ணில் அதே மாதிரி தான் பிளட் வந்துடும். இன்னொன்று வந்து விக்டர் வந்து அவர் வந்து ஒரு ஏஞ்சலோட வாய்ஸ் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார், மேபி அது வந்து அவரோட பொண்ணாக இருக்கும். இது வந்து ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று வந்து நெகட்டிவ். ஒன்று வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஹீரோ, இன்னொன்று வந்து ஈவல் சூப்பர் ஹீரோ, அதாவது அவரோட ரெண்டு குழந்தைங்களும் அந்த மாதிரி இருக்கிறது சான்ஸ் இருக்குது. அது நான் வந்து இது கூகுளில் பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அது எல்லாருமே சொன்னது என்னென்னா, அந்த பொண்ணு இறந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அப்படி இருக்கிறது சான்ஸ் இல்லை, ஏன்னா தானாகவே இந்த 11 வந்துட்டு இவ்வளோ பவர் என்ஹான்ஸ் பண்ணியிருக்க முடியாது வெறும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்னாலேயே அப்படிங்கிறது ஒரு இன்னொரு ஒரு கான்ட்ரடிக்டரியான ஒரு தாட்டாக போயிட்டுருக்கு. அப்புறம் அதே சமயம் இன்னொன்று, டெட் பண்டியின்னு ஒரு சீரியல் கில்லர் ஒருத்தர் இருந்தார் அந்த டைமில், அவரோட ரெஃபரன்ஸ் கூட இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ் எல்லாமே இப்போது மற்ற இப்போ நம்ம எப்படி 1970s இருந்திருந்தோம்னா அங்கே அப்போ அந்த டைமில் என்னென்ன இருக்கும், அந்த மூவிஸ் அது எல்லாமே அதோட ரெஃபரன்ஸ், அந்த பசங்க வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது எல்லாமே அதை வந்து நான் கூகுள் பண்ணி பார்த்தது சொல்கிறேன். திரும்ப நான் நிறைய கூகுள் பண்ணேன் இந்த சீரீஸ் பற்றி, அதனால் அதே திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அதான் அந்த கனெக்ட் அந்த ரெஃபரன்சஸ் எல்லாம் நிறைய ஆலோவர் இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று வந்து சீசன் 2 வந்து அந்த டிக் டக்னு ஒரு கேம், நம்மளும் சின்ன வயசில் விளையாண்டுருப்போம் அந்த வீடியோ கேம்லாம், அது ஒரு எபிசோடோட பேரே டிக் டக் தான். அது ஃபஸ்ட்டு இந்த பசங்க வந்து இந்த ஆர்கேடில் விளையாண்டுட்டு வந்ததுனால அந்த பேர் வச்சுருந்தாங்க தான் நான் ஃபஸ்ட் நினச்சேன். அப்புறம் தான் பார்த்தா டிக் டக் வந்து ஒரு டிக் பண்ணிக்கிட்டே ஃபுல்லாக கீழே எல்லாம் போகிற மாதிரி ஒரு கேம் இருக்கும், அது வந்து போய் போய் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சீசனில் அந்த எபிசோடில் அவர் ஹாப்பர் என்ன பண்ணுவார்னா, ஃபுல்லாக அந்த கீழே அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த கிரவுண்டை தோண்டி அதுக்குள்ளே ஃபுல்லாக போய் அந்த ரூட்டை கண்டுபிடிப்பார். அதுதான் வந்து இந்த மாதிரி இந்த டிக் டக்ங்கிற பேர் வச்சுருந்தாங்க. அது ஒரு சும்மா ஃபஸ்ட் வந்து கேம் மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் இதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கேமோட நேமே வச்சது அது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வில் பயஸ் அந்த இவங்க ராபின் அவங்களோட செக்ஷுவல் ஓரியன்டேஷனை வந்துட்டு ரொம்ப ஒரு நம்ம வேறு எந்த மூவிஸ்லாம் பார்த்துருந்தாலும் அது வந்து கொஞ்சம் தனியாக அவங்கள வந்து ஒரு ஆட் மேன் அவுட்டாக அந்த மாதிரிலாம் காட்டுவாங்க. இது வந்து
நம்மளுக்குள்ள நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இவங்க தான் கலீக் அந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. அவங்களுக்கு 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 கொடுத்த இம்பார்ட்டன்ஸும் சரி, அவங்க அதை வெளிப்படுத்தின இம்பார்ட்டன்ஸும் சரி, பில்லோட சீன்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக இருந்தது. அந்த லாஸ்ட் சீனில் வந்துட்டு அந்த மைக்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் திரும்பி அழுகுது. அப்புறம் வந்து அந்த டாய்லெட் ரெஸ்ட் ரூமில் வந்துட்டு ராபின் வந்து அவரோட ஓரியன்டேஷன் பற்றி சொல்கிறார் ஸ்டீவ் கிட்ட சீசன் த்ரீயில். அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பொலிட்டிக்காக இருந்தது எனக்கு. அப்படி இருந்தது மற்றவங்களை எப்படின்னு தெரியல. பட் அது அதை வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி சின்னதாக ஒரு விட்டுட்டு ஆன் தி வேல அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு சில மூவிஸ்லாம் பார்த்தா அவங்கள வந்து ஒரு தப்பான ஒரு ஹியூமிலேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் காட்டியிருப்பாங்க. இந்த இதில் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. நம்மளுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அவங்க அவங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஃபீலிங்ஸ் இது வரைக்கும் அவங்க அவன் பண்ணட்டுறான் அவனுக்கு நடந்துட்டுறாமா அது எல்லாமே நம்மளுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் சீசனில் இந்த வில்லுக்கு நடந்ததுலாம் அதெல்லாம் வந்து நம்மளுக்கே கண் முன்னாடி காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. மற்றபடி இந்த ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா அவனோட ஹேர் ஸ்டைலில் தான் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க இதை பற்றி பேசாமல். அதுதான் ஒரு ஒரு தப்பான ஒரு விஷயமா இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, மற்றபடி இது நான் சொல்லணும்னு நினச்சது இன்னும் நிறைய இருக்குது. பட் ரொம்ப டைம் எடுத்து வேணாம் அப்படின்னு தான் பார்க்குறேன். இன்னொரு என்னோட நம்ம நான் வந்து ஒரு அஞ்சு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன். என்னோட நம்மளுக்குன்னு ஒரு சுயநலம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா. மார்வல் மூவிஸ் பார்க்குறப்ப எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஏன் நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி சூப்பர் ரோபோ இருக்குது, ஸ்டில் நம்ம வேறு சூப்பர் ஹீரோ அந்த மாதிரி இந்த தார் மாதிரி அந்த மாதிரிலாம் வரவே இல்லை அப்படின்ட்டு. இதுலேயும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மாதிரி வந்து லார்ஜ் ஸ்கேலில் சுழல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. சுழல் விலங்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பட் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு லார்ஜர் தன் லைஃப் இந்த மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கேலில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்னு சாரி ஷார்ட் ஃபிலிம்னு சீரீஸோ மூவிஸு அந்த மாதிரி ஏதாவது யூனிவர்ஸ் இப்போ உருவாயிட்டு விக்ரமில் அதெல்லாம் பண்ணுறாங்க. இன்னும் வந்ததுன்னா ஒரு என்ன சொல்ல தமிழ் சினிமா வந்து இப்போ இருக்கிற அரசியல் மூவிஸோ இல்லை கமர்ஷியல் மூவிஸு ஆர்ட் மூவிஸு இது கூட அதுவும் இருந்ததுன்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு அட்மாஸ்ஃபியராக இருக்கும் எல்லாத்துக்குமே. நிறைய க்ரியேட்டிவிட்டி விஷயங்கள்லாம் வரும். புக்கில் இருக்கிறது இப்போ இது கூட ஸ்ட்ரெங்கிங் கூட ஆக்சுவலாக காமிக்ஸ் நான் அது படிக்கணும் காமிக்ஸ் தான் ஆக்சுவலாக இது அது வந்து வேறு நிறைய இன்னும் நிறைய நிறைய பிளாட்ஸ்லாம் அதில் வச்சுருந்துருக்காங்க. அதை நான் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல. அதெல்லாம் பார்த்தேன். அதான் புக்ஸ் நம்ம ஊரில் தமிழில் இருக்குது இப்போ பொன்னியின் செல்வன் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு வந்ததுன்னா எல்லாருமே புக் படிக்கிறவங்க கிடையாது. புக் படிக்கிறவங்க எல்லாருமே கிடையாது. மூவி பார்க்குறவங்க இருக்காங்க ஓடிடியில் தேட்டர் போய் பார்க்குறாங்க அவங்களுக்கும் இதெல்லாம் ரீச் ஆகும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன ஒரு செல்ஃபிஷான ஒரு அல்ப ஆசைன்னு சொல்லலாம். அண்ட் தேங்க்யூ எல்லாத்துக்கும். அண்ட் ஒன்ஸ் அகேன் சாரி அது லேட்டாக இருந்ததுக்கு. யா தேங்க்ஸ்.